ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கந்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது டிஎன்பிஎஸ்சி டெட் இந்த 2019 நடக்கக்கூடிய டெஸ்ட்டை நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான சில வழிமுறைகள் தான் டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிற விஷயம் நான் இப்போ உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். டிஎன்பிஎஸ்சிலையும் டெட்லையும் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து தமிழ். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் 100 கொஸ்டினும் டெட்டில் 30 கொஸ்டின் கேட்கக்கூடிய அந்த தமிழுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இப்போ டெய்லி டெஸ்ட்டில் உங்களுக்கு தமிழ் வந்துடுது. அதே சமயத்தில் ஜிகேல வரக்கூடிய இப்போது இந்த வாரம் பூரா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து பாலிடிக்ஸ். இப்படி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஒரு சில டாபிக் ஆட் ஆகும். ஆர்ட்ஸில் கேட்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சிக்கு 30-35 கொஸ்டின்ஸ், டெட்டில் கேட்கக்கூடிய அந்த 60 கொஸ்டினில் ஆர்ட்ஸ் போகிறது மட்டும் ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு இப்போது ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த தமிழ், ஆர்ட்ஸு, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். இது 4 டாப்பிக்குமே டெய்லி உங்களுக்கு 10-10 கொஸ்டின் போட்டுட்டு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ரெகுலராக இப்போ 3 நாளாக தமிழும் ஆர்ட்ஸும் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். அடுத்து இன்னும் ஃபியூச்சரில் போக போக இன்னும் 2-1 நாளில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் ஆகிடும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் எப்படி உங்களுக்கு இருக்குது, இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கா, இதுக்கு ஒரு கொஷின் சொல்லி அதில் இருக்கக்கூடிய சில எக்ஸ்பிளைன் நான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கன்வீட்டாக இருக்கா, படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீ. மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஒரு மிஸ்ட் கால் கொடுத்து இந்த நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு டெய்லி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டுருங்க. அதை பற்றி நான் கமெண்ட்ஸ் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து 8/2/2019 நடந்த தமிழ் கொஸ்டினுடைய எக்ஸ்பிளைன் நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயின் நல்லான் என்பது யார் கூற்று அப்படிங்கிறது எங்கள் தகவல். இப்போது இதில் ரெண்டு விஷயம் நமக்கு அடங்கியிருக்கு. இந்த கூற்று இப்படி சொன்ன ஆள் யார் அப்படின்னா லட்சுமணன் தான். ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு சொந்தமானவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குகன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சிறப்பு வந்து குகனுக்கு தான் இருக்கும். நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயின் நல்லான் ஏற்று நீர் கங்கை நாவாய் கிரை குகன் ஒருவன் என்றான் அப்படின்றது இந்த லைன்ஸோட இது. அதுலேருந்து கட் பண்ண எடுத்த ஒரு விஷயம் தான். அதாவது கங்கை தோற்றத்துக்கு அந்த கங்கை துறைமுகத்துக்கு அவன் தான் தலைவன். யார்? குகன். குகன் பற்றின சிறப்புகள் வந்து ராமனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து லட்சுமணனுக்குரிய வார்த்தைகள் இதெல்லாம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு வந்து குகன் அப்படிங்கிறது வந்து இதனுடைய கான்செப்ட், இதுக்கு சொந்தக்காரர். பட் இந்த கூற்று வந்து லட்சுமணனுக்கு தான் சொந்தம். இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். பிரித்தெழுதுக அப்படிங்கிறது நெடுநாவாய் அப்படிங்கிறத வந்து நெடுமை குட்டல் நாவாய் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். அடுத்து விற்பெரும் தடுதோல் வீரா, தடுந்தோல் தடந்தோல், தடுந்தோல் இல்லை தடந்தோல், விற்பெரும் தடந்தோல் வீரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரி யாரை குறிக்கும் அப்படின்னா இது வந்து ராமனை குறிக்கும். இது வந்து கம்பராமயத்தில் பார்த்தீங்கன்னா விற்பெரும் தடந்தோல் வீரா வீங்கு வீர் இலங்கை வீர்ப்பில் நற்பெருந்த வந்தாளாய நங்கைய கண்டேன் அல்லேன் அப்படின்னு அது அப்படியே கண்டினியூ போயிட்டே இருக்கும். ஸோ தடந்தோல் அப்படின்னா அகன்ற தோல் அப்படிங்கிறது என்னுடைய மீனிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராமன் பற்றி குறிக்கக்கூடிய இந்த வரிகள். சரியா? மருகு அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது தான் அங்கே நமக்கு தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா தெரு, ஸ்ட்ரீட் சொல்கிறோம் இல்லையா, தெருவை பற்றி குறிக்கிறது வந்து மருகு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை நமக்கு இருக்கும் மருங்கு, இந்த மாதிரி மருங்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மருங்கு அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன, பக்கம் இல்லையா. நம்ம ஏற்கனவே போன வீடியோக்குள்ளே பார்த்துருக்கோம் மருங்கு அப்படின்னா பக்கம். அடுத்து மருகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம படிக்கலாம். மருகி அதாவது இப்படி வரக்கூடிய வார்த்தைக்கு இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா மருமகள் என்பது பொருள். மருமகள் மருகி அப்படின்னா மருமகள். சரிங்களா? இதை ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்து இதிலே வந்துட்டு நம்ம சொல்லலாம் மயங்கி மருகி பிணங்கி வினங்கி விகங்கி ஒருவருக்கொருவர். இது வந்து பார்த்திங்கன்னா ராஜராசன் சோழன் உலாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மன்னர் உலா போகும்பொழுது மயங்கி தெரு, இந்த தெருவில் வந்து அவர் உலா போகும்பொழுது நெருங்கி மற்றவங்களை பார்க்கக்கூடியவங்களை வந்து மனம் பருந்தி ஒயங்கி அப்படின்னா மனம் பருந்தி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த பாடலுடைய வரிகள் அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் விடுத்தூது எத்தனை கன்னிகளை கொண்டது, 268 அப்படிங்களா, 268 கன்னிகளை கொண்டது தமிழ் விடுத்தூது. சரி, இதில் என்ன அப்படி சிறப்பு? இந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா 1930 வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊவேசா முதல்ல பதிப்பித்தார். ஊவேசா சரிங்களா, இவர் தானே தமிழ் தாத்தா என்று நம்ம சொல்லல இல்லையா. ஊவேசா வந்து முதல்ல பதிப்பித்தார். இதோட ஆசிரியர் யாரும் தெரில, இந்த தமிழோட தூதோட ஆசிரியர் யாரும் தெரில. தூது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு பெயர்களையும் நம்ம சொல்லுவாங்க. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம், வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு பெயர்களில் இந்த தூது வந்து நம்ம சொல்கிற போகிறது வழக்கம். இப்போது காதல் கொண்டு ஒருவர் இந்த தலைவன் தலைவியில் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவனுடைய ஊடல் வந்து ஒருத்தருக்குள் ஒருத்தர் வந்து வழிபடுத்துறதுக்காக தூது விடுறதுங்கிறது அந்த காலகட்டத்தினுடைய தூதுக்கு ஸ்பெஷலாக இருந்துகிட்டு இருந்தது. சரி, இப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா அன்ன முதல் வண்டு முதலாக 10 விஷயங்கள், 10 வந்து நம்ம தூதாக விடுறது வந்து இந்த தூதுனுடைய ஸ்பெஷல். இது வந்து கழிவெண்பாவால் ஏற்றப்படுறது அப்படிங்கிறது இந்த தூதுக்கே உண்டான சிறப்புகள் அப்படிங்கிறது இங்கே கான்செப்ட். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ 5 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இப்போ 6வது கொஸ்டின் நமக்கு, இதை அப்படியே மடித்து உள்ள வச்சுக்கிறேன். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? சரி, பார்த்துக்கலாம்.
பண்டு கலிங்கம் என அழைக்கப்பட்டது இது. பண்டு கலிங்கம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இன்னைக்கு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரிசான்னு நம்ம கொடுத்துருக்கு. ஒடிசா அப்படிங்கிறத சரியான நேம் இல்லையா, ஓடிசா ஒடிசா அப்படின்னு தான் சொல்லணும். பண்டு கலிங்கம் என அழைக்கப்படுவது வந்து ஒடிசா, இன்றைய ஒடிசா மாநிலம் தான் பண்டு கலிங்கம். அந்த நாட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன சிறப்பு ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா, இவர் அதாவது நம்ம போர் தொடுக்கிறதுக்காக முதல் குலத்துங்க சோழன் தன்னுடைய படைத்தலுக்கு கர்நாகர தொண்டைமான் இருக்கார் இல்லைங்களா, அவரை வந்து அனுப்பி வச்சார். எங்கே அந்த காலகட்டத்தில் அந்த ஒடிசா மேலே அந்த கலிங்கத்தின் மீது அவர் தன்னுடைய படைத்தளபதி கர்நாகர தொண்டைமானை அனுப்பி வச்சார். அதோட வெற்றி பற்றி பாடுறது தான் இந்த பண்டு இந்த கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரணியை பற்றி நம்ம அதில் வரக்கூடிய ஒரு வேடு தான் அதெல்லாம். கலிங்கத்து பண்ணையை பாடியது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயங்கொண்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா, இவர் வந்து முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைகளப் புலவராக திகழ்ந்தவர் ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் அப்படிங்கிறது இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பரணிக்கோர் ஜெயங்கொண்டார், பரணி பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினவர் யார் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் வந்து பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜெயங்கொண்டாரை பாராட்டியிருப்பார் சரியா. இதெல்லாம் வந்து என்னுடைய எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஒரு சில கான்செப்ட். நெக்ஸ்ட்டு திருமலை முருகன் பள்ளி, பள்ளியில் வராத பாவகை இது. இந்த இதில் வராத பாவகை பார்த்திங்கன்னா கலித்துறை வரும், சிந்து வரும், கழிப்பாக வரும், வஞ்சிப்பாக வராது சரியா. அதாவது இந்த நூலில் வந்து கலித்துறை, கழிப்பாக, சிந்து இந்த பாவகைகள்லாம் விரைவில் வந்திருக்கு. இதை வந்து பள்ளிசை அப்படின்னும், திருமலை அதிபர் பல்லு பள்ளிசை அப்படின்னும், பள்ளிசை பள்ளிசை அப்படின்னும், திருமலை அதிபர் பல்லு அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. இதோட இதுக்கு வந்து இந்த திருமலை முருகன் பல்லுக்கு அது ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இதோட ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பெரியவன் கவிராயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரியவன் கவிராயர், இந்த திருமலை முருகன் பள்ளியோட ஆசிரியர் வந்து பெரியவன் கவிராயர். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது பண்புலிப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், பண்புலிப்பட்டினம். இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பண்பை அப்படின்னும் பண்பொழில் அப்படின்னும் சொல்லுவாங்க. பண்பை அப்படின்னும் பண்பொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற சின்ன ஒரு குன்று மேலே இருக்கிறது தான் திருமலை. இந்த அந்த திருமலை அப்படிங்கிற ஊர் வந்து இந்த குன்று மேலே இருக்கக்கூடிய முருக கடவுளை வந்து பாட்டுடைய தலைவராக வச்சு பாட்டு தான் இந்த திருமலை முருகன் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். முக்கூடர் பல்லு தோன்றிய காலம் இது, 17ஆம் நூற்றாண்டு. இப்போது சைனவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூல் எதுனாலும் முக்கூடர் பல்லு தான். சைனவ வைணவங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த லட்சியம் கொண்ட நூல், உழவர்களுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சொல்கிறது பல்லு. எங்கே எந்த உழவர்கள் அப்படின்னா இந்த பள்ளமான அந்த சேட்டு நிலத்தை உழவு தொழில் செய்கிறான்னு பார்த்திங்கன்னா அந்த இவங்களை பற்றி சொல்கிறது வந்து இந்த பல்லு. இதனுடைய பல உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பலன், குறி கேட்டல், மழை வேண்டி வழிபடுறது, அப்புறம் மலை குறி அழிதல், ஆற்றில் நீர் வர்றதுக்காக பல்லு கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதனுடைய என்ன சொல்லுவாங்க உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிந்தும் விருத்தமும் இது வந்து இதனுடைய பாவாட்டிகள் சொல்கிறது வந்து சிந்தும் விருத்தமும் பரவுறது இது பாடப்பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். அரியாசனம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா சிங்காதனம். அது சிங்காதனம் அப்படின்னா தலைமைக்கே உண்டான பொறுப்பு. அரியாசனமும் உனக்கே ஆனால் சரியாரும் உனக்கே உண்டோ தமிழோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, அரியாசனமும் உனக்கே ஆனால் உனக்கும் சரியாரும் உண்டோ தமிழே இல்லையா, அதுதான் சரியான வரி. தமிழே உனக்கு வந்து தலைமை பேர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு ஒப்பானவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழுடைய தூதர் வந்து நம்ம ஒரு வரிகள் படிப்போம். இப்போ அடுத்து பாருங்கள், நவ்வி என்பதன் பொருள் யாது அப்படிங்கிறது தான். நவ்வி அப்படின்னா என்னங்க, மானை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை மான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னாய்க்கு மான் அஞ்சு ஓடும் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இதில் நம்ம படிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை பற்றி இந்த பகுதி முழுக்க முழுக்க சொல்லப்படும். சென்னாய்க்கு வந்து எப்படி இருக்குன்னு இந்த பாடல் வரிகள் நமக்கு நிறைய கொடுத்துருக்கோம். அதனுடைய அந்த வாயில் வரக்கூடிய அந்த நீரை கூட நக்கி வெக்கி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி கூட நம்ம இதில் படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலை நிலத்தில் வந்து எந்த அளவுக்கு கொடூரமான வெப்பம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இதில் முழுக்க முழுக்க இந்த பாடல் வரிகள் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நவ்வி அப்படின்னா மான் என்பது பொருள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து ஒவ்வொரு க்வெஸ்சனும் உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.